பிரைஸ் இன்ஃபோ மீடியா சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறோம்? கேட்கறதுக்கு ஆவலா ஆர்வமா இருக்கீங்களா? சரி, எத்தனை பேர் வீட்டில் பூனைக்குட்டி எல்லாம் இருக்கு? பூனை கோழி எல்லாம் வளர்க்கீங்களா? நிறைய பேர் வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ராஜா அப்படிங்கிற ஒரு தம்பி வீட்டில் கோழி, அதே மாதிரி அவங்க கோழி வந்து நிறைய குஞ்சு பொறிக்க வச்சுருந்தாங்க. அதனால குட்டி குட்டி கோழி குஞ்சுகள், பூனைக்குட்டி எல்லாமே இருந்தது. அப்போ ஜாலியாக இருக்கும்லாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம்லலாம் போய் என்ன செய்வீங்க? அது கூட விளையாடுவீங்க. நாய் வச்சிருக்கிறவங்கலாம் நாய் கூட விளையாடுவீங்க, அப்படி தானே? அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சு, திடீர்னு சொல்லி மீயாவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தம். இந்த ராஜா தம்பி வெளியில் ஓடி போய் எட்டி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு பூனை என்ன செய்யுது, பக்கத்துல நின்று மீயாவ் மீயாவ் கத்திக்கிட்டே இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படியில உட்கார்ந்து அமைதியா பார்த்துட்டே இருக்கான். அன்னைக்கு அந்த ராஜாவுக்கு லீவு. சரியா, அப்போ படியில் உட்காந்து பூனை என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பூனை சும்மா இல்லை. என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? அவங்க வீட்டில் கோழியும் கோழி குஞ்சு நிறைய இருக்கு, குட்டி குட்டி கோழி குஞ்சா. இந்த கோழி குஞ்சை போய் இந்த பூனை என்ன செஞ்சிருக்கு, அப்படி விரட்டி இருக்கு, சும்மா அப்படி விளையாண்டு பார்த்துருக்கு. அப்போ அந்த கோழி என்ன செய்யும், ஐயோ நம்ம குஞ்சை இந்த பூனை கடிக்க வருதுன்னு சொல்லி என்ன செய்யுது, இந்த கோழி விரட்டி ஓடி போய் பூனையோட மூக்கில் போய் பெட்ட அப்படின்னு நினைச்சிது, கொத்த ஆரம்பிக்கு. உடனே அப்புறம் அந்த பூனை மீயாவ் 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 அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கு, ஓட ஆரம்பிக்கு. இதை பார்த்து இந்த ராஜா சிரிச்சுட்டே இருந்தான். இங்க பாரு, பூனை எவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை பார்த்துட்டே இருந்தான். திடீர்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்டை திறக்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் வாரா அப்படின்னு பார்க்கும்போது ராஜாவுடைய ஃப்ரெண்டு மணி என்ன செய்யறான், வாரா. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே உட்காந்து அப்படின்னா, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து இந்த பூனை பண்ணுறத பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த பூனை என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப இந்த கோழியை என்ன செஞ்சுது, போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த கோழி குஞ்செல்லாம். அப்போ அந்த கோழி விரட்டி விரட்டி இந்த பூனையை கொத்திட்டே இருக்கு. இதுவும் செய்கிறத விட மாட்டேங்க. இதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லி உள்ள இருந்து ராஜாவுடைய அக்கா வேகமா வெளியில வந்து, டேய் ராஜா உனக்கு அறிவு இருக்காடா, எத்தனை தடவை சொல்றது என்னுடைய சாக்லேட்ஸை எடுத்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க அக்கா சுகந்தி திட்ட ஆரம்பிச்சுட்டா. ராஜா அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப மணி இப்படி மேலையும் கிளையும் பாக்குறான். டேய், என்னடா உங்க அக்கா திட்டிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க அப்படின்னு அவங்க அக்கா வந்து நல்லா திட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, உள்ள போயாச்சு. சரியா, அதே ஸ்கூல்ல தான், அந்த ராஜாவுடைய ஸ்கூல்ல தான் உங்க அக்காவும் படிக்கிறா. அவ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அந்த ராஜாவும் மணியும் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரியா, அப்போ திட்டிட்டு போன உடனே அந்த ராஜா மெதுவா சொல்றான், ஆமாடா அப்படின்னா, நீ திட்டெல்லாம் வாங்கிட்டு ஏன் அமைதியா இருக்க அப்படின்னா, நான் செஞ்சது தப்புதானடா, என்ன பண்ண அப்படின்னா, எங்க அக்கா வந்து சாக்லேட்ஸ் நிறைய வாங்கி வச்சிருப்பா. எப்படின்னா, எங்க அப்பா வந்து பாக்கெட் மணி கொடுப்பாங்க, அந்த பாக்கெட் மணியில நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி அவ வச்சிருப்பா, அவளுடைய ரைட்டிங் டெஸ்க்ல வச்சிருப்பா. நான் வந்து எனக்கு சாக்லேட் சாப்பிடும் போல இருந்ததுன்னா நேர போய் என்ன செஞ்சிருவேன், அவளுடைய சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு. ஏன்டா உங்க அப்பா உனக்கு எல்லாம் பாக்கெட் மணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா, கொடுப்பாங்கடா, ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஸ்கூலுக்கு போற வழியிலே நல்லா ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு என்னுடைய பாக்கெட் மணி எல்லாம் காலி பண்ணிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி இருப்பீங்களா? உங்க அக்கா தம்பி இல்லைன்னா உங்க தம்பி கூட அண்ணனும் தங்கச்சியும் இருக்கிறவங்கலாம் இப்படிலாம் சண்டை போடுவீங்களா? இப்படிலாம் சண்டை போடக்கூடாது. சரியா, சரி, இந்த ஸ்டோரியில் என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? சரி, அப்போ சொல்லிட்டு இருந்தான், நான் என்னுடைய பாக்கெட் மணியில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன், எங்கள் அக்கா அதை நல்ல சேர்த்து வச்சு அவளுக்கு பிடிச்சமான ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாக்லேட்ஸ்லாம் வாங்கி அவள் சாப்பிடுவா, அப்போ எனக்கு வீட்டில் பசிக்கும் போது நான் அவளுடைய சாக்லேட் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா, இது தப்பு தானடா அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ணுறது, அவளும் என்ன பண்ணுவான், நான் ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட நல்லா சொல்லி திட்டு வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஒன்று. இப்போ அந்த மணி சொன்னால், இப்படி நீயும் பண்ணக்கூடாது, அவங்க உங்கள் அக்காவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த பூனையையும் அந்த கோழியையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பூனை சும்மா இல்லாமல் திரும்பவும் என்ன செஞ்சிச்சு, ஓடி வந்து இந்த கோழி குஞ்சு அப்படியே துரத்த ஆரம்பிச்சு. அப்போ அந்த கோழி ஓடி வந்து நல்ல மூக்கிலே என்ன செஞ்சிருச்சு, பூனையோட மூக்கிலே கொத்துனோடனே மீ அம்மியா 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 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிச்சு, பூனை ஓட ஆரம்பிச்சிச்சு. பாருடா, இங்கே பூனையும் கோழியும் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி தான் உங்கள் அக்கா நீயும் மாத்தி மாத்தி பண்றீங்க, இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது, எவ்வளவு தப்பு தெரியுமா, நம்ம சண்டே ஸ்கூல்ல என்ன படிச்சோம், எல்லாரும் சமாதானமா இருக்கணும் சொல்லி படிச்சோம்ல அப்படின்னு. ஆமாடா உண்மையிலே அப்படிதான்டா படிச்சோம், ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும்னு படிச்சோம்ல, ஆமாடா அப்படிதான்டா படிச்சோம் அப்படின்னு. அப்ப நீ எப்படி இருக்கணும், உங்க அக்கா கூட சமாதானமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு. அந்த ராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சான், சரிடா நான் உண்மையிலே சமாதானமா இருக்கேன், என்னுடைய தப்ப நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்க
கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் மணி கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். உடனே நம்ம எப்படியாவது அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அக்கா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நேராக ஓடினான். ஓடி போய் அம்மா கிட்ட சொன்னான், அம்மா அம்மா அக்கா கிட்ட நான் எப்படியாவது மன்னிப்பு கேட்கணுமா, நான் பண்ணது தப்பு தான்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அம்மா சரிம்மா நீ இயேசப்பா கிட்டையும் மன்னிப்பு கேளு, அக்கா கிட்டையும் மன்னிப்பு கேளு அப்படின்னு. அம்மா கிட்ட அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அம்மா அம்மா நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன், அக்காவுக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கி நான் கொடுக்க போறேன் அப்படின்னு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தா அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமா, பிடிக்குமா, பிடிக்காது. இல்லை ரெண்டு பேரும் என்ன செய்யணும், சமாதானமாக இருக்கணும், அப்போதான் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், சரியா? அப்போ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்குது, அப்பாடி இதோட முடிஞ்சுது, ஏசப்பா பிள்ளையா மாறப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நேரம் ஓடனா ராஜா போய் அக்காவுக்கு பிடிச்ச ஒரு பெரிய பார் சாக்லேட் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து அதில் அக்கா என்னை மன்னிச்சிரு, அக்கா நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் எழுதி என்ன செஞ்சிட்டான், அவளுடைய ரைட்டிங் டேபிளில் வச்சுட்டான். அவளுடைய பேகுக்கு கீழே அந்த சாக்லேட்டையும் அந்த பேப்பரையும் வச்சுட்டான். அக்கா எப்படியும் நைட்டு பேகை செக் பண்ணி தான் எடுக்க வருவா, அப்போது அந்த சாக்லேட்டையும் அந்த பேப்பரையும் பார்ப்பான்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அப்போது நைட்டு அக்கா வாரா, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனோம், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்காக வாரா, திடீர்னு பார்க்குறா ஒரு பெரிய சாக்லேட் இருக்கு. என்னடா நம்மளுடைய டேபிளில் கிளம்புறாங்க. ராஜாவும் ராஜாவோடைய அக்கா சுகந்தி அக்கா தான் என்ன செஞ்சிருக்காங்க, இவ்வளோ சாக்லேட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்போ ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு, ரெண்டு பேரும் ஒன்றா ஆயிட்டாங்க, சண்டை போடுறதெல்லாம் மாறி ரெண்டு பேரும் சமாதானமாக மாறிட்டாங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா கூட இல்லைன்னா தம்பி கூட அண்ணன் கூட யார் கூட இருந்தாலும் சண்டை போடக்கூடாது, ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து சமாதானமாக இருக்கணும். இதுதான் வேத வசனமும் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். மத்தேயும் 5:9. இந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். இதுவரைக்கும் குட்டீஸ் நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமே எப்படி இருக்கணும், சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக பிடிச்சிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். நன்றி.